வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸ். வழக்கமாக பீட்ரூட் ஜூஸ்னால் பீட்ரூட் மட்டும் போட்டு ஜூஸ் எடுத்து குடிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம பீட்ரூட்டோட நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை ஒரு பிடி. இப்போ பீட்ரூட் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நெல்லிக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை ஒரு பிடி. இப்போ இது மூணையும் நம்ம ஜூஸரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் அரைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து லோ பிபி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மேலும் இது வந்து ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் மசில் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது கேன்சருக்கு ரொம்ப நல்ல ஒரு இதுங்க, ப்ரிவென்ட் பண்ணும். இதில் ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கேன்சர் செல்லை ப்ரிவென்ட் பண்ணும். மேலும் இதில் நிறைய பார்த்திங்கன்னா நிறையா மினரல்ஸ் இருக்குது, பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம்ட்டு நிறைய மினரல் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவலை இது ரிடியூஸ் பண்ணும். அப்புறம் மெயினாக என்னென்னா இது அந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாதுங்க, இதில் ஆக்சலேட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதோட நம்ம வந்து நெல்லிக்காய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஹனி மலைத்தேன் ஆட் பண்ணுறேன். தேன்லாம் தினந்தோறும் நம்ம உணவில் எடுத்துக்கலாங்க, நெல்லிக்காவும் நம்ம வந்து தினந்தோறும் உணவில் ஒன்று சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், இஞ்சி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது. இப்போ இதை டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நார்மலாக நீங்கள் வெறும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து குடிக்கிறத விட இந்த டேஸ்ட் வந்து அந்த நெல்லிக்காயோட புளிப்பு சுவை, இஞ்சி வந்து தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து ஏதோ ஒரு ஜூஸோடு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹெல்தியான பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செய்து பாருங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.